வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11ஆவது பாடம் தொகை நுண் கணிதம் பயிற்சி 11 5 8ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/(x-1) இன்டு x+2 ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இங்கே கொடுத்துருக்கத நம்ம எக்ஸை பொறுத்து தொகையிடணும். பாருங்கள், இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னங்களை பிரிக்கணும். பிரித்ததுக்கு அடுத்து தான் நம்ம தொகையிட முடியும். சரியா, இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். a/(x-1) ப்ளஸ் b/(x+2) ப்ளஸ் c/(x+2) ஸ்கொயர். இங்கே பாருங்கள், அடுக்கு இங்கே 2 இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம 2 பிரித்து எழுதணும். இங்கே வந்து அடுக்கு 1 தான். அப்போ a/(x-1) இங்கே அடுக்கு 2 இருக்கிறதுனால அடுக்கு 1 வர மாதிரி 1, அடுக்கு 2 வர மாதிரி 1, இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து எழுதணும். ஒருவேளை இந்த இடத்துல உள்ள எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை வேறு மாதிரி பிரித்து எழுதுவோம். அது நம்ம கணக்கு 19 அது நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பிரித்து எழுதிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x-1, x+2 தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கோ அதே இது இங்கே எல்லா விதத்துலையும் வரணும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். பாருங்கள், இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. 1/(x-1)(x+2) a/(x-1) பெருக்கல். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x-1, x+2 இருக்குது. இங்கே x-1 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன வரணும், x+2 வரணும். அப்போ x+2/(x+2) சேம் இதை கொண்டு பெருக்கணும்னா நமக்கு மதிப்பு மாறாது. ப்ளஸ் அடுத்து பாருங்கள், b/(x+2) இருக்குது. நமக்கு என்ன வேணும், x-1 வரணும் இல்லையா. அப்போது x-1/(x-1) இங்கே பாருங்கள், x-1 வந்துருச்சு, x+2 வந்துருச்சு. ஆனால் x+2 எத்தனை தடவை இருக்கணும், 2 தடவை இருக்கணும். ஆனால் ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ இன்னொரு தடவை கொண்டு பெருக்கிடுங்க. என்ன, x+2/(x+2) இப்போ தான் நமக்கு இந்த பகுதி வந்து சமமாக வரும். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் c/(x+2) ஸ்கொயர் இருக்குது. என்ன இருக்குது, x+2 இருக்குது. அப்போ எது வேணும், x-1 வேணும். அப்போ அதை மட்டும் கொண்டு பெருக்கினா போதும். என்ன, x-1/(x-1) இப்போ பாருங்கள், எல்லா இந்த 3 இதோட பகுதியை நம்ம செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் சமமாக இருக்கும் பாருங்கள். x-1, x+2 தான் ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சமமாக இருக்கா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், x-1 இருக்குது. x+2 பெருக்கணும்னா என்ன வந்துடும், x+2 வந்துடும். அப்போது பகுதி இங்கே இருக்க மாதிரியே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், x-1 இருக்குது, x+2 இருக்குது. அப்போது இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகளுக்கும் எது சமமாக இருக்குது, பகுதி சமமாக இருக்கிறது. அப்போது 1/(x-1)(x+2)= பகுதியில் என்ன இருக்குது, எல்லாமே x-1 × x+2 இது மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், x-1, x+2 இது ரெண்டையும் பெருக்கணும்னா x+2 பகுதி சமமாக இருக்கும். நம்ம தொகுதி என்ன செய்யலாம், அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். பாருங்கள், a×(x+2) ப்ளஸ் b×, என்ன இருக்குது, x-1×(x+2) ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ் c×(x-1). இப்போது இந்த இடத்துல நமக்கு எது எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கிறதும் இந்த பகுதியும் சமமாக இருக்குது. அப்போ அது கேன்சல் ஆகிரும். மிச்சம் என்ன இருக்குது, 1 = a×(x+2) ப்ளஸ் b×(x-1)×(x+2) ப்ளஸ் c×(x-1). சுருக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பயன்படுத்தி ஏபிசியோட மதிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த இதில் கொண்டு வந்து பிரதிடணும். இதில் பிரதிட்டோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், தொகையிட முடியும். சரியா, இப்போ பாருங்கள் எப்படி நம்ம மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம். இங்கே x-1 அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடலாம், 1 பிரதிட்டோம்னா இந்த டேர்மு 0 ஆயிரும், இந்த டேர்மு 0 ஆயிரும். நமக்கு ஏவோட மதிப்பு ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள்,
எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு நம்ம பிரதியிட போகிறோம். எது இந்த இதில் பிரதியிட போகிறோம். அப்போ இந்த ஒன்று எந்த மாற்றமும் இல்லை, ஈக்குவல் டு ஏ இன்டூ இந்த இடத்துல ஒன்றுன்னு பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று, ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு, மூணை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்பது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம பிரதியிட போகிறோம். ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ, அப்போ ஜீரோவும் இதே பேருக்கு நமக்கு ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். ப்ளஸ் இங்கே ஒன்றுன்னு பிரதியிடுவோம், ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ, ஜீரோ இதே பேருக்கும் ஜீரோ வந்துடும். அப்போது ஒன்று ஈக்குவல் டு ஒன்பது ஏ, இல்லை ஏ ஒன்பது, நமக்கு ஏவோட மதிப்பு தானே வேணும். அப்போ ஒன்று பை ஒன்பது ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட மதிப்பு என்ன, ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்பது. எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் பியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன செஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம், மைனஸ் ரெண்டுன்னு பிரதியிடுவோமா. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் இரண்டுன்னு பிரதியிட போகிறோம். அப்போது இந்த ஒன்று எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் ரெண்டுன்னு பிரதியிடுவோம். மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ, ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ, ஜீரோவையும் ஏவையும் பெருக்குனா ஜீரோ. ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் ரெண்டு, எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டுன்னு பிரதியிடும். மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ, அப்போ ஜீரோவையும் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கா ஜீரோ, ஜீரோவும் பியும் பெருக்கா ஜீரோ வந்துடும். ப்ளஸ் சி அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் ரெண்டு. அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும், மைனஸ் மூன்று, மைனஸ் மூன்று. அப்போ ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இது எந்த மாற்றமும் இருக்காது, இந்த உறுப்பு மட்டும்தான் வரும், மைனஸ் மூன்று சி. அப்போது ஒன்று பை இந்த மைனஸ் மூணு இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும், ஈக்குவல் டு சி. அப்போ சியோட மதிப்பு என்ன, சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை மூன்று. சரியா, சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஏவும் சியும் கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு பியோட மதிப்பு வேணும். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, இதில் எக்ஸு ஸ்கொயரோட கெழுக்களை நம்ம சமப்படுத்த போகிறோம். எக்ஸு ஸ்கொயரோட கோ எஃபிஷியண்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். எக்ஸு ஸ்கொயரின் கெழுக்களை சமப்படுத்த, கெழுக்களை சமன்படுத்த, சமன்படுத்தலாமா. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பே இல்லை, அப்போ இது என்ன ஆயிரும், இந்த இடம் ஃபுல்லாக ஜீரோவாக மாறிடும். ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு இல்லை அதனால் ஜீரோ. இங்கே இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த ஏவை பெருக்கும்போது ஏ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன, ஏ. சரியா, ப்ளஸ் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ பெருக்கும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயரையும் பிஎம் பெருக்கலாம், பி எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேளு என்ன, பி. சரியா, ப்ளஸ் இங்கே வாங்க இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸோட கேளு மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரோட கேளு இருக்காது. அப்போ ஜீரோ, அப்போது ஜீரோ. சரியா, இப்போ பாருங்கள் நம்ம ஜீரோ ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன, ஒன்று பை ஒன்பது, பி தான் நமக்கு வேணும். இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது, இடது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஒன்று பை ஒன்பது ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ஒன்பது. சரியா, நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசி மதிப்புகளை கொண்டு போய் எதில் பிரதியிட போகிறோம், இந்த ஒன்றாவது சமன்பாடு இருக்கு இல்லையா இதில் பிரதியிட போகிறோம். பாருங்கள் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக பிரதியிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், இன்டகிரேஷன் பண்ண முடியும், தொகையிட முடியும். சரியா, பிரதியிடலாமா. இன்டகிரேஷன் என்ன இருக்குது, ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஏவோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று பை ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று பை ஒன்பது வகுத்தலில் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த மாதிரி கீழே எழுதணும். சரியா, இது ஒன்பது வகுத்தில் தான் இருக்குது, அப்போ அந்த வகுத்தல் இருக்க பக்கத்துலேயே தான் எழுதணும். இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் பியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மைனஸ் ஒன்று பை ஒன்பது, மைனஸ் ஒன்று பை ஒன்பது. இங்கே வகுத்தலில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்குது, அந்த எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும். சரியா, அதுக்கடுத்தது ப்ளஸ் சி, சியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இன்டகிரேஷன் மைனஸ் ஒன்று பை மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வகுத்தலில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது, இன்ட்டு டிஎக்ஸ் இங்கேயும் டிஎக்ஸ். சரியா, இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகையிட போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருவோம் பாருங்கள்.
இந்த 1/9 நம்ம வெளியே எடுத்து வச்சுருவோம். இன்டகரேஷன் 1/(x-1)(dx). அதே மாதிரி இந்த -1/9 வெளியே எடுத்துருவோம். இன்டகரேஷன் என்ன வரும் பாருங்கள், 1/(x+2). அதே மாதிரி இந்த -1/3 நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த அடுக்கு 2 இருக்கா அதை மேலே கொண்டு வந்து எழுதுவோம். எப்படி மாறும் பாருங்கள், x+2 - 2 மாறிடும் (dx). எல்லா இடத்துக்கும் டிஎக்ஸ் வரணும், சரியா? டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம தொகையிட போகிறோம். =1/9 log. மங்க லீனியர் தானே இருக்குது, அப்போ லீனியர்னால் அப்போ எக்ஸ் மட்டும்தான். அப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம், log ஆஃப் மாடுலஸ் x-1 -1/9. இங்கேயும் பாருங்கள், நேரிய வடிவம் லீனியர் வடிவத்தில் இருக்குது. அப்போது நமக்கு இங்கே என்ன வரும், லாக் தான் வரும் இல்லையா, லாக் x+2. அதான் மாடுலஸ் போட்டு எழுதுங்க, மாடுலஸ் x+2 -1/3. இந்த இடத்துல பாருங்கள், அடுக்கில் -2 இருக்குது. இங்கே இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அடுக்கு இல்லை, அடுக்கு இல்லை. அப்போ எக்ஸோட அடுக்கே ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் லீனியர் வடிவம் லாக் போட்டு எழுதிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு அடுக்கு வேறு மாறும், சரியா? அப்போது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா x+2 - 2 இந்த அடுக்கு கூட 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும், -2 + 1 கடைசியில் +ஐயை மறக்காமல் சேர்க்கணும். =, இந்த இடத்துல பாருங்கள், 1/9 log ஆஃப் மாடுலஸ் x-1, எந்த மாற்றமும் இல்லை, -1/9 log ஆஃப் x+2 எந்த மாற்றமும் இல்லை, -1/3. இந்த இடத்துல நம்ம சுருக்கிடலாமா, சுருக்கணும் என்ன வரும் பாருங்கள், x+2 -1 வருமா, -2 + 1 - 1 -1 + c. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதிடலாமா பாருங்கள், =, 1/9 log ஆஃப் x-1 மாடுலஸ் -1/9 log ஆஃப் மாடுலஸ் x+2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 - வகுத்தல் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், +1/3 இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த இது பாருங்கள், x+2 - 1 அதை பகுதி கொண்டு வந்தால் எப்படி மாறி, ப்ளஸ்ஸாக மாறிடுமா, x+2 அடுக்கு நீங்கள் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, +ஐயை மறக்காமல் எழுதிடுங்க. இதுதான் நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.